நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலமாக இந்த பொது வீடியோக்களில் சில விஷயங்கள் பேசலை. கும்பம் வரைக்கும் வந்துவிட்டோம். நாளையோடு மீன லக்னம், மீனத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அமைப்புகள் முடிஞ்சிடும். பொது வீடியோக்களில் சில விஷயங்களை இந்த கிரக சுபத்துவ அமைப்புகள், அதிக சுபத்துவம் குறைந்த சுபத்துவம் என்பதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு புதனின் சுபத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லலான் இருக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய இப்போதைய சுபத்துவ சூட்சுமவுல விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு சுபத்துவம் சூட்சுமவுல, அதாவது எண்களுக்கும் அப்பால் இருக்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறத சில நிலைகளில் வலியுறுத்தி வருகிறேன். குறிப்பாக கேந்திர கோணங்கள் எனப்படும் மறைவு ஸ்தானங்கள், கேந்திரங்கள், கோணங்கள், ஆட்சி உச்சத்தையும் தாண்டி சுபத்துவம் சூட்சுமவளுக்குள்ள தான் ஜோதிடத்துடைய உண்மை அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன். நிறைய தொழில்முறை ஜோதிடர்களே கீழே கமெண்ட் கொடுக்குறீங்க, பார்க்குறீங்க. தமிழ்நாட்டளவில் நிறைய தொழில்முறை ஜோதிடர்கள் இந்த முறையை பின்பற்றி தற்போது பலன் சொல்கிறீர்கள் என்பதும் என்னிடம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்வது தெரிய வருகிறது. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். என் காலத்திற்கு பிறகு என்னுடைய சுபத்துவ சூட்சுமவளு தேடி ரொம்ப அதிகமாக பேசப்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வலியது வாழும், உண்மையானது வாழும் என்கின்ற அடிப்படையில் சில விஷயங்களை இப்போ எழுத முடியல, அதனால் வீடியோக்களாகவே போடுகிறேன். ஆயினும் என்னுடைய காலத்திற்குள்ளேயே சில விஷயங்களை டிகிரி வாய்ஸை எழுதுவேன். சுபத்துவ சூட்சுமவளு அப்படிங்கிற தலைப்பிலேயே சில டிகிரி கணக்குகளோடு இந்த டிகிரியில் இந்த நிலைமையில் இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட சில ஆய்வு முடிவுகளை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எழுதுறதுக்கு தான் நேரம் இல்லை, இப்போ டக்குன்னு பேச வந்துட்டோம். ஆகவே அடுத்தடுத்த வீடியோக்களில் சுபத்துவம் சூட்சுமவளு, ஒரு கிரகம் எத்தகைய நிலையில் இருந்தால் சுபத்துவம் சூட்சுமவளு, சில விதிகளை துல்லியமாக சொல்லியிருக்கிறேன். 100% துல்லியம். அதில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் அது சம்பந்தப்பட்ட தொழிலும் அவருக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவளு கோட்பாட்டு அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சரி, இந்த அமைப்பில் இந்த விதிக்கு முன்னால் பாரம்பரிய ஜோதிடத்திலோ மற்ற ஜோதிட அமைப்புகளிலோ, உதாரணமாக கேபி சிஸ்டம், இந்த சிஸ்டம், இப்போ கேபி சிஸ்டத்திலேயே உப நட்சத்திரங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, எப்போது காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் அதையும் மீறி சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோ தான் உண்மையான அஸ்ட்ராலஜியே இருக்குது. கேபி சிஸ்டத்தை நிறைய பேர் ஃப்ளாப்னு சொல்கிறதுக்கான காரணங்களும் கூட இதுதான். அந்த உப நட்சத்திரங்களிலேயே பாபத்துவமாக இருந்தால் உங்களுடைய பலன் நிச்சயமாக அந்த இடத்துல மாறி போயிடும். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில்தான் உண்மையான சம்பவங்களும் அமைப்புகளும் ஒளிந்திருக்கின்றனவே தவிர உப நட்சத்திரங்களிலேயோ கேபி சிஸ்டத்திலேயோ, அதாவது அந்த ஸ்டார் முறை இந்த சமீபத்தில் கேபி நட்சத்திரம் இதில் இருக்கல. நான் மிகவும் உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியும், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவளு அமைப்பை புரிந்து கொண்டீங்கன்னா அது வெகு துல்லியமாக, மிக அருமையாக, வெகு துல்லியமாக 100% அதனால் உங்களை இது பண்ண முடியும். அதில் தான் நான் அந்த 8-12 விதிகள் அமைப்பெல்லாம் சொல்கிறேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகி அடுத்தடுத்து சில 2 அமைப்புகளை சொன்னால் வெளிநாட்டில் இருப்பார். 7-11 இடங்கள். அதே போலவே இந்த விதி நான் இருக்கும் காலத்திலேயே மெய்ப்பிக்கப்பட்ட விதி. எனக்கு பின்னாலும் இது நீடித்து கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. என்னை இப்போ ஃபாலோ பண்ணுகின்ற என்னுடைய மாணவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கண்டிப்பாக இதை இன்னும் மேலெடுத்து செல்வீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு மனிதனின் எண்ணங்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு பாரம்பரிய ஜோதிட விதிகளாக இருக்கட்டும், வேறு விதமான ஜோதிட முறைகளாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடம், நவாம்சாதிபதி, 10ஆம் இடத்ததிபதி, 10 குடையவன், தொழில், ராசி, இதெல்லாம் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ முதிக்கு முன்னாடி நிச்சயமாக இருக்காது. நான் அறிந்த ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் இந்த சுபத்துவ பாவத்துவ விதியை சொல்கிறேன். ஆக நான் இப்போது சொல்லுவது அவரவருடைய ஜாதகங்களை நீங்களே சொந்தமாக பார்த்து கொள்ளலாம். எத்தனை ஜோதிட முறைகளாக இருந்தாலும் நான் சொல்லுகின்ற ஒரு விதியின் மூலமாக நீங்கள் வெகு துல்லியமாக பலன் சொல்லலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, அவர் லக்னாதிபதியாக இருக்கலாம், 8ஆம் அதிபதியாக இருக்கலாம், 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த ஜாதகத்தின் அவயோகராக இருக்கலாம், அவர் நீச்ச நிலையில் கூட இருக்கலாம், உச்சமோ நீச்சமோ என்ன விதமான ஸ்தான பலமோ எந்த விதமான அமைப்புகளோ இருக்கலாம், அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும், அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த கிரகத்தின் எண்ணங்களும் அது சம்பந்தப்பட்ட தொழில்களும் துறைகளும் அவருக்கு அமையும். அதில் தான் அவர் பிழைப்பார். இதை வந்து எந்த ஜாதகத்திலையும் நீங்கள் மீறி சொல்லவே முடியாது. என்னுடைய கூடுதல் சுபத்துவம் கூடுதல் பாபத்துவம் அதிக சுபத்துவம் அதிக பாபத்துவம் என்பது போன்ற சில நிலைகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்புவீர்களே தவிர மிக உறுதியாக இந்த விதியை வந்து இது பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் இப்போ அடுத்தடுத்து சில வீடியோக்கள் பார்க்கலாம். என்ன அடுத்தடுத்து சில வீடியோக்களை எந்தெந்த சுபத்துவம் எத்தகைய பாவத்துவம் அப்படிங்கிறத பற்றி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கமெண்ட்டை வந்து எடுத்து ஒரு கமெண்ட்டு கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப நாளாச்சு, பேசுறது கூட நேரம் இல்லை. அதனால் அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதை வந்து அவர் ரொம்ப காலமாக போட்டுட்ருக்கிறார். ரமேஷ் வி கே கே கிட்டத்தட்ட இப்போ போடுறதே நிறுத்திட்டார். ஒரு நவம்பர்லேருந்தே போட்டிருக்கிறார் நினைக்கிறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்துருச்சு. 5 மாதமாக போட்டிருக்கிறார். இந்த கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சி இப்போ தான் எடுத்தே வந்து பதில் கொடுக்க போகிறேன். சரி, ரமேஷ் வி கே கே, இந்த ஜாதகம் கல்வி பெற துரதிர்ஷ்டவசமானது என்று பலர் கூறுகிறார்கள். ரமேஷ் வி கே கே, இந்த ஜாதகம் கல்வி பெற துரதிர்ஷ்டவசமானது என்று பலர் கூறுகிறார்கள். இருப்பினும் நான் சாகித்ய அகாடமி, கேரளா சாகித்ய அகாடமி அவார்டு விருதினை பெற்றேன். இந்த சாகித்ய அகாடமி அவார்டுன்றத புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்தியாவில் எழுத்துத்துறையில் எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு மிக உயர்ந்த விருது இந்த சாகித்ய அகாடமி விருது. ஒரு இலக்கிய விருதுனே சொல்லிடலாம். அதிலும் எழுத்தாளர்களை போற்றுகின்ற, எழுத்தாளர்களை தெய்வமாக மதிக்கின்ற கேரளாவில் ஒருத்தர் சாகித்ய அகாடமி விருது வாங்குறாருன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. கேரளாவில் இந்த மாதிரி விஷயங்களில் சமரசங்களே இல்லை. உண்மையான திறமையாளர்களுக்கு மட்டுமே சாகித்ய அகாடமி விருது கிடைக்கும். இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒருவர் சாகித்ய அகாடமி விருதை, மிக உயர்நிலை சாகித்ய எழுத்தின் மிக உயர்நிலை விருதாகிய சாகித்ய அகாடமி விருதை பெறுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கேரளாவில் வாங்கியிருக்கிறார். இந்த ஜாதகம், ரமேஷ் வி கே கே, இந்த ஜாதகம் கல்வி பெற துரதிர்ஷ்டவசமானது என்று பலர் கூறுகிறார்கள். இருப்பினும் நான் சாகித்ய அகாடமி, கேரள சாகித்ய அகாடமி விருதை பெற்றேன். நான் மலையாளத்தில் கதைகள் எழுதும் எழுத்தாளர். இது எப்படி நடந்தது? வித்யாகாரகன் ஆட்சியாளர் அவர்கள், வித்யாகாரகன் ஆட்சியாக அவரது 8வது வீட்டில் இருக்கிறார்கள். வித்யாகாரகன் புதனை சொல்றார். வித்யாகாரகன் புதன் ஆட்சியாளர் அவர்கள் 8வது வீட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டீடைல் கொடுத்துட்டார். கோயம்புத்தூரில் பிறந்த தமிழர், மலையாளத்தில் கதைகள் எழுதுகிறார். 25/9/1969 கோயம்புத்தூரில் 5:15 மாலை பிறந்தவர் வி கே கே ரமேஷ். கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு இப்போ தான் ஒவ்வொன்றா சுபத்துவ அமைப்புகளை குறிக்கும் போது இவர் ஜாதகத்தை, ஏன்னா சமீபத்தில் எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்களுடைய எழுத்தின் பிரம்மா, என்னுடைய குருநாதர், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய எழுத்தின் குருநாதர், ஜோதிட குருநாதர் இல்லை. ஜோதிட கட்டுரைகள் நான் எழுதுகிறேன்னா ஜோதிட குருநாதர்கள் வேறு. அதே நேரத்தில் எழுத்து குருநாதர் என்பவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, என்னுடைய எழுத்து குருநாதராக சுஜாதா ஐயா அவர்களை சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். அவர் தான், அவருடைய பாணியில் தான் நான் வேறு மாதிரியாக எழுதுகிறேன். சிறு வயதில் நான் படித்த அவருடைய கதைகள், அவருடைய அமைப்புகள். 2வதாக பாலகுமாரன் ஐயா அவர்களை சொல்லலாம். என் வயதுக்காரர்களை இந்த இருவரும் பாதித்த அளவிற்கு வேறு எவரும் பாதித்திருக்க மாட்டார்கள் என்பதை என்னுடைய வயதில் இருக்கின்ற மற்றவர்கள் அனைவரும் உணர்வீர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் 2 எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி இருந்தவர்கள், ரஜினி கமல் மாதிரி இருந்தவங்க, எழுத்தாளர், எழுத்து சிகரங்கள் சுஜாதா மற்றும் பாலகுமாரன். அதே போலவே இவர் தமிழ்நாட்டில் கேரளாவில் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறார். சமீபத்தில் இவருடைய அவார்டை இதை போட்டிருந்தோம். யாரோடத? சுஜாதா ஐயா அவர்களுடைய மிக நெருங்கிய உறவினர். ஒரு தடவை கன்சல்டேஷனில் அவர் இன்னார்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட போது அவர்கிட்ட நானே கேட்டேன், நான் யாரையும் நம்ப மாட்டேங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய மிக நெருங்கிய உறவினராக, ரத்த உறவினராக இருக்கிறீர்கள், ஐயாவுடைய டேட்டா பற்றி தெரியுமா? உடனே குருஜி நான் ஜாதகத்தையே அனுப்புகிறேன், இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையான ஜாதகம் அதை நாம் விளக்கியிருந்தோம். புதனின் அதிக சுபத்துவம், அதாவது எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் பரிவர்த்தனையாகி குருவின் ஒரே டிகிரியில் இருந்த ஞாபகம். குருவின் 180வது டிகிரியில் சுபப்பார்வையில் சுபத்துவம் பெற்ற ஒளித்திறம் பங்கமில்லாத குருவின் 180வது டிகிரியில் இருந்த மாதிரியான ஞாபகம். அதனால அவர் மிக உயர்நிலையில் இருந்தார். இப்போ இவர் பாருங்க, கேரளாவில் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறார். ஒரு புதன். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜாதகம் கல்வி பெற துரதிருஷ்டவசமானது, படிப்பே உனக்கு இல்லை அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்ட ஜாதகம். ஆனால் நான் வந்து எழுத்தாளராகி அதிலும் இலக்கியத்தை மிகவும் மதிக்கக்கூடிய எழுத்தாளர்களை மிகவும் போற்றக்கூடிய ஒரு மாநிலத்தில், அந்நிய மாநிலத்தில் தமிழனாக பிறந்து அந்நிய மாநிலத்தில் போய் நான் வந்து சக்ஸஸ் ஆகி அகாடமி அவார்டு வாங்கியிருக்கிறேன், இதை எப்படின்னு கேட்குறார். நியாயமான கேள்விதானே. ஜோதிடத்தை பொய்ப்பிக்க வைக்கின்ற சில விஷயங்கள் சில இடத்துல இருக்கு இல்லையா. சரி, இப்போது இவருடைய ஜாதகத்தை பற்றி இப்போது நம்ம போடுறோம். 25/9/1969 கோயம்புத்தூர்ல 5:15 மணிக்கு பிறந்த, மாலை 5:15 மணிக்கு பிறந்த வி.கே. ரமேஷ் ஐயா அவர்கள், மலையாள சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க. இந்த கமெண்ட்டு என்னுடைய நாலேஜுக்கு வந்து 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. இப்போ அவர் கமெண்ட் போட்டதே மறந்துருப்பார். சரி பாருங்க, இப்போ திரையில் வந்து இப்போ அருகில் பக்கத்தில் திரையில் அவருடைய ஜாதகம் தெரிகிறது. உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கிறார். இப்போ திரையில் ஸ்கிரீனில் வந்திருக்கும். உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கிறார். கும்ப லக்னம், லக்னத்தில் ராகு, 2ல் சந்திரன். கும்ப லக்னம், லக்னத்தில் ராகு, 2ல் சந்திரன், 3ல் சனி நீச்சம், நீச்ச வக்ரம். 3ல் சனி நீச்சம், நீச்ச வக்ரம். 7ல் சுக்கிரன் கேது இணைவு, 8ல் சூரியன் புதன் குரு. அவருடைய ஜாதகத்தை அப்படியே சொல்றேன். 8ல் சூரியன் புதன் குரு, அதுலேயும் புதன் உச்சம், ஆனால் புதன் வக்ரம், வக்ர புதன், உச்சத்தில் வக்ரம். சரி, 11ல் சனி. இதுதான் அவருடைய ஜாதகம். அம்சத்தையும் சொல்லிடுறேன், தசை இருப்பையும் சொல்லிடுறேன். தசை இருப்பு சனி தசையில் 17 வருடம் 10 மாதம் 15 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். உத்திராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி தசையில் 17 வருடம் 10 மாதம் 15 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமை. இது ராசி கட்டத்தின் நிலை. அப்படியே நவாம்ச கட்டத்திற்கு வந்து விடுவோம். நவாம்சம் மிக முக்கியம். நவாம்சத்தில் மேஷ லக்னம். நவாம்சத்தில் எண்களும் இல்லை, லக்னமும் இல்லை. லக்னம் மேஷத்தில் அமைந்திருக்கிறது, அப்படிதான் சொல்லணும். மேஷ லக்னம் 3ல், எண்ணிற்காக அடையாளத்திற்காக சொல்லுகிறேன். மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அடையாளத்திற்காக சொல்லுகிறேன். லக்னம் மேஷத்தில் அமைந்திருக்கிறது. லக்னத்திற்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, ராகு ஆகியோர் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் சந்திரனும் சனியும், எதிரே மீனத்தில் தனுசில் கேது, மீனத்தில் சூரியன். இதுதான் இவருடைய நவாம்ச நிலைமை. சரி, இந்த ஜாதகத்தில் முதல்ல ஐயா வி.கே. ரமேஷ் அவர்கள் முதல்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இந்த ஜாதகம் கல்வி பெறவே துரதிருஷ்டம்னு சொல்லிட்டாங்களே, அப்போ கல்வி பெறவே துரதிருஷ்டம் அப்படின்னா நான் எப்படி எழுத்தாளன் நானே? கல்வி பெற துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? வித்யாகாரகன் புதன் 8ல் மறைந்து விட்டார், வக்கரமாகி விட்டார். 8ஆம் இடம் என்பது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான வீடாக நமக்கு போதிக்கப்பட்டதுனால வந்த ஒரு நிலை. 8ஆம் இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இது வந்துருச்சே, அதனால் கல்வியே இல்லைன்னு சொல்லிட்டார் ஜோசியர். இங்கே சாதாரணமாக மேம்போக்காக பார்த்தோமேயானால் என்ன நடக்கிறது? சனி 3ல் நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதியே நீச்சமாக்கி விட்டார், ஆயினும் வக்கரமாக இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சம், 8ல் புதன் மறைவு, 5க்குடையவர் 8ல் மறைவு. ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல பகை வீட்டில் அமர்ந்து ராகு கேதுக்களுடன் இணைவு, லக்னத்தினே ராகு. சரி, இத்தனை நிலைமைகளும் இப்போது நான் சொன்னது மாதிரி பாரம்பரிய ஜோதிட விதிப்படி வித்யாகாரகன் 8ல் மறைந்து லக்னாதிபதி நீச்சமாகி ஒன்றத்திற்கும் உதவாத குப்பை ஜாதகம், பாரம்பரிய ஜோதிட விதிப்படி. இதுதான் இத்தனை காலமாக நமக்கு போதிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த சில நிலைகள். இத்தனை காலமாக இப்படித்தான் படிச்சுக்கிட்டு வந்தோம், ஜோதிடத்தை இப்படித்தான் தவறாக புரிந்து கொண்டிருந்தோம். 8ஆம் இடத்தில் புதன் மறைந்து விட்டார், புதன் நீச்சம், குருவும் மறைஞ்சிட்டாரு, உனக்கு புள்ள இல்லை. 5 கூடையவர் 8ல் மறைவு, 8 கூடையவர் 5ல் மறைவு, எல்லாம் புள்ள இல்லை, உனக்கு பிள்ளையும் கிடையாது, காசும் கிடையாது, வருமானமும் கிடையாது, அறிவும் கிடையாது, உனக்கு படிக்கவும் முடியாது, எல்லாமே நீச்சம் போ அப்படின்ட்டு பலன் சொல்ல, இப்படித்தான் இத்தனை நாட்களாக நாம் பலன் சொல்ல கற்பிக்கப்பட்டிருந்தோம். நானே ஒரு 10-15 வருஷம் தசமாரி போயிட்டேன் அப்படின்றத இதை வைத்துத்தான் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, ஜோதிடம் எண்களுக்குள் இல்லை, அது சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தில் இருக்கிறது. அந்த 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 பாவகம் இந்த பாவகம் மேம்போக்காகவே சில நிலைகளை நான் ராசி நட்சத்திர அமைப்புகளே இப்போ எடுக்கிறது இல்லையே. சார்த்தை எங்கே உபயோகப்படுத்த வேண்டுமோ அங்கே தானே நட்சத்திர அடிப்படையிலே வர்றேன். முதன்மையாக எல்லா நிலைகளையும் பார்த்து விட்டு அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தானே வந்துடுறேன். சரி, ஐயா ரமேஷ் வி.கே., உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள தியரிப்படி விளக்கப் போவோமேயானால், நான் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய மிக உயர்ந்த பௌர்ணமி நிலையில் இவர் பிறந்திருக்கிறார். 2-8 இடத்தில் பௌர்ணமி அமைப்பு இருக்குது. புதன் உச்ச வக்ரம். இந்த ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவல தத்துவத்தின் அடிப்படையில் மிக உயர்நிலை சுபத்துவ கிரகம் புதனாக அமைந்திருக்கிறார். முழுமையான சந்திர அதியோகம் இருக்கிறது. முழுமையான சந்திர அதியோகம். பௌர்ணமி சந்திரன், பங்கமற்ற சந்திரனுக்கு 6வது வீட்டில் சுக்கிரனும் 7வது வீட்டில் புதனும் குருவும் இருக்கிறார்கள். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட தேதி வந்துருதாங்க. 8ல் ஒரு கிரகம் 6-8ல் மறைஞ்சாலும் சுபத்துவமாக இருக்கும்போது அந்த 6-8 இடங்களுடைய நற்பலன்களை செய்யும்னு சொல்லிடுவேன். புதன் 8ல் மறைந்திருக்கிறார். அதனால தான் அவர் மலையாளத்தில் போய் கதை எழுதுகிறார். வித்யாகாரகன் 8ல் மறைந்திருக்கிறார். 8 இடத்தின் சுபத்துவ பலனை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 8 இடத்தின் சுபத்துவ பலனை செய்வார். 8 இட அமைப்பு இவர் இங்கே இப்போது அவருக்கு வந்து அந்த புதன் கேது சுக்கிர திசைகள், சுக்கிரன் மட்டும் சரி. ஏன் அவர் வெளிநாடு போல? 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கல, ஏன் அவர் வெளிநாடு போல? 12 இடத்தை சனி பார்க்கக்கூடாது, உச்சவக்கர சனி பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் சரராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசை அமைப்புகள் சில பேர் கேட்பாங்க என்கிட்ட, 8-12 இடம் சுபத்துவம், நான் ஏன் வெளிநாடு போல? அதற்கான விதிவிலக்குகளை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது தான் இவன் ஆறு தாண்டுவானா கடல் தாண்டுவானான்றதை அடிக்கடி சொல்லுவேன். சரி, இங்கே 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருப்பதை போல தோன்றினாலும் பாவத்துவமான உச்சவக்கர சனி 10ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தற்போது நடக்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து வருகின்ற சரராசி அமைப்புகள் இவருக்கு இல்லை. ஸ்திரராசியில் இருக்கின்ற சுக்கிரன் கேது சரி, இவருக்கு என்ன இப்ப தசாபக்தி நடக்குது என்றதையும் சொல்லிடுறேன். சுக்கிர தசையில் ராகுபக்தி தற்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர தசையில ராகுபக்தி 11-10-2018 இருந்து 11-10-2021 வரைக்கும் தற்போது இவருக்கு சுக்கிர தசையில் ராகுபக்தி. ஆக இதைத்தான் வந்து அடிக்கடி சொல்றேன். அதாவது ஒரு பாவக சுபத்துவம், ஒரு காரக சுபத்துவம் அனைத்தையும் எப்படி விதிகளோடு பொருத்தி பார்க்கிறது. நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் சில பேர் சொல்கிறீங்க, 8-12 எனக்கு சுபத்துவமாக இருந்தால் நான் ஃபாரின் போகலையே எப்படி அப்படின்னா, இதற்கு தான் அந்த விதியை சொல்லுவேன். அடுத்தடுத்து சரராசிகளின் அமைப்புகள் ராகுகேதுக்களுடைய அமைப்புகள் இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா? அதை வச்சும் அவர் வெளிநாடு போவாரா என்னன்றதை சொல்லிடலாம். 12ஆம் இடத்துடைய சுபத்துவ அமைப்புகளையும் 8ஆம் இடத்தின் சுபத்துவ அமைப்புகளையும் பண்ணிடலாம். சரி, இங்கே வருவோம். இங்கே என்ன நடக்கிறது? லக்னாதிபதி நீச்ச பங்கமானார். லக்னாதிபதி நீச்ச பங்கமடைந்து சனி நீச்சத்தில் வக்ரமாக இருக்கிறார். லக்னத்தோடு பாவகிரகங்கள் தொடர்புகள் இருந்தாலும் சுக்கிரன் லக்னத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்லது. சந்திர அதியோகம் பௌர்ணமியில் பிறந்தவர் ஓரளவுக்கு நன்றாகவே நல்ல அமைப்பிலே இருப்பார்னு அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி இவருக்கு முழுமையான சந்திர அதியோகம் இருக்கிறது. இங்கே பார்த்தீர்களேயானால் புதனுக்கு நேரே கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியில் சந்திரன், பௌர்ணமி சந்திரன் 12 டிகிரிக்குள் அங்கே புதனோடு சேர்ந்து புதனை பார்த்து குருவோடு சேர்ந்து 2 குருவோடு தொடர்பு கொள்கிறார். சூரியனும் புதனும் 2 குருவோடு புதன் தொடர்பு கொள்கிறார். இங்கே ஏன் சூரியன் தான் அதிக சுபத்துவம்னு சொல்லலாமேங்க? இல்லையே, ஸ்தான பலத்தோடு சூரியன் இல்லையே, ஸ்தான பலத்தோடு உச்ச நிலையில் புதன் தானே இருக்கிறார். சூரியனும் சுபத்துவமாக தானே இருக்கிறாரு. அப்போ யார் அதிக சுபத்துவம் என்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே நேரடியாக பார்க்க போனால் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி ரமேஷ் வி கே கே அவர்களுடைய ஜாதகத்தில் புதனே சூரியனை விட அதிக சுபத்துவம், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். அம்சத்தில் அப்படியே பார்த்தால் அம்சத்தில் புதனின் வீட்டில் புதன் அங்கே ஆட்சி, அம்சத்தில் ஆட்சி உச்சம்லாம் கிடையாது, ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகையெல்லாம் கிடையாது, சுபர் பாவர் வீடுகள் மட்டும்தான். அம்சத்தில் புதனின் வீட்டில் சுக்கிர குருவோடு இணைந்திருக்கிறார். ஆக புதன் தான் இங்கே அதிகமான சுபத்துவமான கிரகம். ஆகவே இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற ஒரு அமைப்பின்படி 8ஆம் இடத்தில் அவருக்கு வந்து மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற தன் அமைப்பின் காரணமாக மட்டுமே இந்த நிலையில வெளி மாநிலத்தில் அந்நிய மொழியில ஒரு தேர்ச்சி பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா பருவத்தில் பாருங்கள், சனி திசையில் இவருக்கு வரக்கூடாது. சின்ன வயசில் மத்தியம பருவத்தில் சனி திசை வந்திருந்தால் இவர் புகழ் அடைய மாட்டார். தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். எந்த ஒரு நிலையிலும் தசாபக்தி அமைப்புகள் மிகவும் மிகவும் மிக மிக முக்கியமாக இருக்கும். இந்த அமைப்பின்படி அவருக்கு சந்திர அதியோகம் முழுமையாக இருந்து லக்னாதிபதி பலவீனமாகி, லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்சமாகி இருக்கிறது தான் நல்லது. வக்ரமான நீச்ச பங்கத்தை கிட்டத்தட்ட வந்து இயல்புக்கு மாறான நிலைமைன்னு சொல்கிறேன் இல்லையா? அங்கே 3ஆம் இடத்தில் அவர் எந்த விதமான சுபத்துவம் இல்லாத நிலைமையில் 17 வயசு வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பார். இவர் சனியின் தசையில் கடுமையான கஷ்டங்களை இவர் அடைந்திருப்பார். புதன் திசையிலிருந்து தான் படிப்படியான உயர்வு. 17 வயதிற்கு பிறகு இவருடைய விக்கி கே ரமேஷ் ஐயா அவருடைய அமைப்பில் 17 வயசுக்கு பிறகு வளர்ந்த 34 வயசு வரைக்கும் அந்த புதன் திசை ஒரு உயர்வையும், அடுத்து சுபத்துவமான சுக்கிரனோடு சேர்ந்த கேது ஒரு நிலையையும், அடுத்து சந்திர அதியோகத்தில் அமர்ந்த சுக்கிரன் மிக உயர் நிலையையும் அவருக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோதான் ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த வலு. இந்த புதனின் காரகத்துவங்களை அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பாவக முனை அமைப்புகளில் சில அமைப்புகளை, பாவக முனை அமைப்புகளுக்கு பிறகுதான் புதனுடைய எந்த காரகத்துவங்கள் எப்படி நடக்கும்ன்றதை சொல்ல முடியும். அதை ஒரு புது விடியாக்களாக முதவாக போடுவோம். ஒவ்வொரு கிரகத்தின் காரக அமைப்புகளை இப்போ சுபத்துவ அமைப்புகளை இப்போதைக்கு சொல்கிற நிலையில், புதன் சந்திரனின் பௌர்ணமி சந்திரனின் பார்வையால் அதிக சுபத்துவமாகி குருவோடு இணைந்து ஸ்தான பலத்தோடு உச்சமான ஒரு அமைப்பில் இவர் மலையாளத்தில் எழுத்தாளராக இருக்கிறார். இங்கே 8ஆம் பாவகம், அதுக்காக 8ஆம் பாவகம் எதையாவது பலனை செய்யணும்ல. பாரம்பரிய நூல்கள் பாரம்பரிய அமைப்பில் 6, 8, 12 கேந்திர கோணங்கள் சொல்வது எதை எங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பை சொல்லுகிறேன். ஆக இந்த அமைப்பின்படி புதன் 8இல் மறைந்த காரணத்தினால் அவர் வெளிமாநிலத்தில் ஒரு எழுத்தாளர் அமைப்பில் இருக்கிறாரு. அதிக சுபத்துவமாக இருக்கிற காரணத்தினால எழுத்தாளராக இருக்கிறார். புதன் அந்த எழுத்தினை மட்டும் ஏன் கொடுத்தார் என்பதற்கு பாவக முனைகளுக்குள் நம்ம விடணும். அதை அப்புறமாக பாவக முனை சுபத்துவ அமைப்புகளை பார்க்கும்போது அது அப்புறமாக அதை பார்ப்போம், அதை பற்றி தெரிந்து கொள்வோம். தவிர இன்னொன்று தசாபக்தி அமைப்பில் அடிக்கடி சொல்கிறேன். இந்த ஜாதகம் லக்னாதிபதியே வலுவிழந்த ஜாதகமாக இருந்தாலும் கூட தசாபக்தியின் அடிப்படையில் மிகப்பெரிய சந்திர அதியோகத்தை பற்றி அடிக்கடி சொல்லுகிறேன். சந்திரனுக்கு இங்கே சனிக்கு இங்கே நீச்சபங்கமே இல்லை, அவர் வக்ரமாக இருக்கிறது தான் நீச்சபங்கம். ஸ்தான பலத்தின் அடிப்படையில் அவரும் வலுவாகவே இருக்கிறார். 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பில் ரமேஷ் அவர்களுக்கு அவருக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். புதனின் இன்னொரு காரகத்துவம் தானே ஜோதிடம். அப்போ அவருக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். அவருக்கு அந்த புரியாத அமைப்பில் சில நேரங்களில் இப்போ என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து புரிஞ்சிருப்பார். இது 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட ஒரு கமெண்ட்டு. ஆகவே எழுத்தாளர் சுஜாதா ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் 180 டிகிரி அமைப்பில் குரு புதனை பார்த்து அவர் உயர்நிலை அமைப்பில் எழுத்தாளராக இருந்தார். அதை போலவே இங்கே குருவிற்கு சமமான, குருவை விட மேம்பட்ட, குருவிற்கு சமமான பௌர்ணமி சந்திரன் புதனை ஒரு 10 டிகிரிக்குள் பார்த்து புதன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகி, இன்னொன்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன், வக்ரம் அஸ்தமனம் போன்றவைகளுக்கு சுபத்துவம் ஒரு நிவர்த்தின்னு சொல்லியிருக்கிறேன். வக்ரமானாலும் இங்கே புதன் வக்ரமாயிட்டாரே, சனி வக்ரமானது தப்பு. புதன் வக்ரமான நீச்சம் தானே, நீச்ச சனி உச்சனை போன்ற ஆனார், உச்ச புதன் நீச்சனை போல ஆனார்னு தானே. வக்ரம்ன்றது இயல்புக்கு மாறான ஒரு நிலைமை தான் இல்லையா. அப்பொழுது இங்கே புதன் வக்ரமாகி இருக்கிறாரே, புதன் வக்ரமாக இருப்பது அந்த சந்திர பார்வையால், பௌர்ணமி சந்திர பங்கமற்ற ஒளித்திறனை கொண்ட சந்திர பார்வையால் இங்கே ஒரு நிவர்த்தியாக இருக்கிறது. ஆகவே இதை பற்றி நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவருக்கும் அந்த ரமேஷ் விகே அவர்களுக்கும் இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும். புதனின் சுபத்துவ அமைப்பின் காரணமாக இவருடைய எண்ணங்கள் எழுத்தின்பால் சென்று இவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு புகழை அடையக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர திசையெல்லாம் வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஒளி தத்துவத்தின் சுபத்துவமாக இருக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய, மலையாளத்தை தமிழில் கூட சாகித்ய அகாடமி அவார்டுனா யாருக்குமே தெரியாது, அவரா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கேரள சகோதரர்கள் எழுத்தை மதிப்பவர்கள், எழுத்தின் மாண்பை அறிந்தவர்கள் என்கின்ற முறையில் எழுத்தாளர்களுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே வாழ்நாள் முழுக்க யோக திசைகளாகவே சுந்தர அதியோகத்தில் இருக்கின்ற அமைப்பு, சூரிய சந்திரனுடைய திசை அமைப்புகள் நடக்கிறதுனால மிகவும் நன்றாக இருப்பார். சரியா? ஆக அவருக்கு இப்போது மலையாள எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு இப்போது தன்னுடைய ஜாதகத்தின் சிறப்பு தெரிந்திருக்கும். 8இல் மறைந்த புதன் என்பதை எடுக்காமல் சுபத்துவ பாபத்துவ அடிப்படைகள் பலனை பார்க்கும்போது துல்லியமாக சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.